ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சில்ல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நவம்பர் 15th எல்லோரும் ரிலீஸிங் லிஸ்ட்டு கொடுத்தாகணும். எல்லோரும் 15 பிளேயர் தான் ரிலீஸ் பண்ணலாம் ஒவ்வொரு டீமும். பாக்கி பிளேயர்லாம் தேவ் டு கம் ஃபார் ஆக்ஷன், மினி ஆக்ஷன் வரப்போகுது. 5 crore எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. 90 crore தான் போன சீசன் மெகா ஆக்ஷனுக்கு. எக்ஸ்ட்ரா 5 crore இப்போ ரிலீஸ் பண்ணுற பிளேயரோட அமௌண்ட்டு ஆல்ரெடி சம் அமௌண்ட் அதை வச்சு மினி ஆக்ஷனுக்கு எல்லாம் வருவாங்க. ஆக்ஷன் எங்கே நடக்க போகுது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. இஸ்தான்புல்ங்கிறாங்க, பெங்களூருங்கிறாங்க, வில் வெயிட் அண்ட் சி. எங்கே நடந்தால் என்ன நம்ம டிவியில் தானே பார்க்க போகிறோம். ஸோ 23rd of March நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும் டென்டிவ்லி ஐபிஎல், ஹோம் அண்ட் அவே பேசிஸ். சென்னையிலேயே 7 match நடக்கும். ஸோ இதுதான் ஆஸ் நவ் வில்சி. 10 team இருக்குது. இப்போ என்னோட அசம்ஷன் படி, எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன், எனக்கு கிடச்ச சோர்ஸு, சில தகவலை வச்சு ஐ மே பி ராங், பட் மோர் அத்தன்டிக்காக இருக்கும் தான் இவங்க லேட்டாக போடுறேன். நிறைய பேர் நிறைய வீடியோ மாதிரியே போட்டாங்க. இப்போ சில பேர்களை சொல்ல போகிறேன், இவங்க எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான். ஒரு முக்கியமான பேர் தான் சொல்கிறேன், இவங்களாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டீமில் இருந்துன்னு. ஒவ்வொரு டீம் 10 teamக்கும் நான் லைனாக சொல்கிறேன், அப்புறமா ரிலீஸ் ஆன மேட்ச் பண்ணி பார்ப்போம். நான் சொன்னது கரெக்டாக இருக்கா, எத்தனை பர்சன்ட் கரெக்டாக இருக்குது? ஓகே, ஃபைன், ரைட். ஆல்ரெடி ஷார்துல் டாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதை பற்றி பேச வேணாம். டெல்லி கேபிட்டல்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி சேட்டன் சகாரி அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணல. இப்போ யார் ரிலீஸ் பண்ணாங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ரொம்ப டீப்பாக போனால் அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். எதுனால எடுக்கிறாங்க, ஃபார்ம்னாலேயா, இல்லை மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனையா, இல்லை ஸ்லாட் இல்லையா, யூட்டிலைஸ் பண்ண முடியலையா, அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போவேனா. இந்தந்த பேர்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோன்னு வரும். மோஸ்ட் ஆஃப் திஸ் நேம் நான் டு சே நவ், ரைட். டெல்லி கேபிட்டல் சேட்டன் சக்காரியா சொன்னேன்னா மும்பை இந்தியன்ஸ் வரும். டேனியல் சாம்ஸ், ஏன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட டிம் டேவிட் திரும்பி பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன் மும்பை இந்தியன்ஸ் வந்து டேனியல் சாம்ஸும் ஃபைபின் ஆலன், வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர், அது ஃபைபின் ஆலன் அவர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின் மோஸ்ட் ப்ராப்ளி மனிஷ் பாண்டே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி சித்தார்த் கவுல் அந்த ஃபாஸ்ட் பவுலர், அப்புறம் ஜேசன் பேண்ட்ரோஃப் அவரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்குது. ஜேசன் பேண்ட்ரோஃபோ, அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி பென் ஸ்டோக்ஸ் போன சீசன் விளையாடவே இல்லை, அது என்னன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை இருக்காரா, பண்ண போகிறாங்களா தெரியல, இல்லை ஆல்ரெடி ரிலீஸ்டாக தெரியல. பென் ஸ்டோக்ஸு போன சீசன்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் டேரல் மிச்சலை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நாதன் காட்டன் ஐலோ அவர் பர்ஃபார்மன்ஸில் டேரல் மிச்சலுக்கு ஃபிட்டாளர் ஓப்பனர், ஆல்ரெடி அவங்ககிட்ட ஏகப்பட்ட ஓப்பனர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ரேன் வர்டூசன் அவரும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தான் ராயல் கேகேஆர் அஜிங்க ரஹானே, ஆரன் பிரிஞ்சு அண்ட் முகமது நபி, இவங்க 3 பேர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வில் வெயிட் அண்ட் சி. எல்லாமே பெரிய பெரிய நேம் பாருங்கள், அஜிங்க ரஹானே, ஆரன் பிரிஞ்சு, ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப் டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க, T20 முகமது நபி அவர் ஆப்கானிஸ்தான், அவரும் ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி மேத்யூ வேடு, விஜய் சங்கர் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது, பாப்பா என்ன ஆகுதுன்னு. அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கார் ரைட் ஆம், அவரையும் ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே, ஏன்னா நியூ கோச்சிங் ஸ்டாஃப் வந்திருக்காங்க அவங்களுக்கு. பிராட் ஹேடின் ஆஸ்திரேலியன் பிளேயரு அண்ட் கீப்பர் வரவர் ட்ரவர் பேலிசிஸ் அவங்க எல்லாரும் அவங்களோட லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தே வில் டிசைட் யார் யாரை வைக்கணும் வேணான்னு. அதனால் ரொம்ப எனக்கு சில ஐடியா இல்லை பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு. சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜா பெரிய கேள்விக்குறி, இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆடம் மில்னி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஊத்தப்பா ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒன்று ரெண்டு பேருக்கு அது சிஎஸ்கேக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதை இவங்கெல்லாம் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மினி ஆப்ஷனில் எங்கெங்கே நம்ம வேகன்சி இருக்குது அதெல்லாம், எங்கள் ஆல்ரவுண்டர் யார் வேணும், ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணுமா, ஃபாஸ்ட் பாலர் ஆல்ரவுண்டர் வேணுமா, அதை வச்சு வரும்போது நான் இன்னும் மோர் எலாபரேட்டாக பேசுகிறேன். அதனால் சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு என்னோடய ஐடியா படி மோஸ்ட் ப்ராப்ளி ஆடம் மில்னி அண்ட் ரவீந்திர ஜடேஜா பிக் கேள்விக்குறி. வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இதுதான் என்னது, நீங்கள் என்ன எதாவது கேள்விப்பட்டீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறேன், யார் இருந்தால் நல்லது, யார் ரிலீஸ் பண்ணால் நல்லதுன்னு உங்களோட அபிப்பிராயத்தை எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேர்ந்த பயணிப்போம் வந்து ஆரம்பிக்க போது, உமன் ஐபிஎல் வரப்போகுது, இன்னும் சோ மெனி திங்ஸ் ஆர் தர் கிரிக்கெட். கபடி நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஏது வியூஸ் அந்த மாதிரி. கிரிக்கெட் யூ ஆல்சோ ஸ்டார்ட் டூயிங் இட். வேர்ல்ட் கப்பும் நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம், ஃபுட்பால் கவர் பண்ணியிருக்கோம், இந்தியன் ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆல் ஸ்போர்ட்ஸ் அண்டர் ஒன் அம்பரல்லா இந்த சேனல் தான். ஓகே, பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.